பகுதிகள் ரெண்டு பேச்சுக்கு நான் முடிக்காத பகுதிகள் இருக்கு, அதில் மட்டும்தான் செய்வேன். அப்ப அது கூட முடிச்ச மட்டும் சொன்னால் ராவணன் சார் 9 யூனிட் 10 நம்பர்களோ கொண்டு போயிட்டார். நாங்கள் வேலைக்கு அந்த பின்பகுதியை முடிப்போம் முடிக்க வேலைக்கு எல்லாம் சிறப்பாக. ஆனா அதுக்குள்ள எங்களை பரீட்சை திணக்கலாம், இந்த சிலபஸ் வரையறை எங்களுக்கு அறிவிக்கும் நம்பர்கள். சில வேளையில யூனிட் 9 மட்டுமே வரலாம், இல்ல 8 மட்டுமே வரலாம், யூனிட் 9 மட்டுக்கும் சான்ஸ் இருக்கு போன போற மாதிரி. அப்ப நாங்கள் யூனிட் 9 முடிச்சிருவோம், 10th வேண்டாம் இந்த வாய்ஸ் பண்ணுவோம், அது முடிவு வந்தா பிறகு. அப்ப உங்களுக்கு நாங்கள் முடிக்க போற காலம் இல்லை வந்து, இப்ப ஜூன் மாதம் நடக்குது, ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆமிஞ்சால் அதுக்கெல்லாம் முடிக்கலாம், ஆமிஞ்சால் ஜூலை மாதம் பண்ணுவீங்க. பிறகு ஆகஸ்ட்ல உங்களுக்கு உடனே ஜூலை 15ஆம் தேதி முடிச்சிருவோம். பிறகு நாங்கள் உங்களுக்கு அநேகமாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு ஏதாவது ரிவிஷன் பேப்பர் மாதிரி இப்படி கேள்வி கேட்டு உங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போவோம். நான் நினைக்கிறேன் இந்த ரீலோட் சேலஞ்ச் சூடு பிடிச்சிருக்குது. மேலதிகமாக இன்னும் 3 பேர் தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் மிக கவலையான விஷயம் அந்த 5 வடமராட்சியை சேர்ந்தது. அது பல விதமான ஊகங்களை கொடுக்கும். இங்க தங்களை தெரிஞ்சாக்களை கூப்பிட்டு காசை கொடுத்துட்டு போயிடும் எங்களை கூடாயிரும் வந்தா நீங்களும் சேரலாம். எங்களை பொறுத்தவரையில இலங்கை பூராவும் எல்லா இடங்கள்ல இருந்தும் பிள்ளைகள் கலந்து கொள்றது மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எனவே நீங்களாக முன்வர வேண்டும், நாங்களாக உங்களை ஐயாருமே வற்புறுத்த முடியாது. சரி, நாங்க படிக்க ஆரம்பிப்போம். இந்த கடைசி நாங்க படிச்சு கொண்டிருக்கிறது இந்த பரம்பரை அலைகளும் அவை எவ்வாறு தொழிற்படுகின்றது பற்றி, ஜீன்ஸ் அண்ட் ஹவு தே ஒர்க் என்ற டாபிக்க படிச்சு கொண்டிருக்கேன். அதுல உங்களுக்கு ஜீன் என்று சொன்னால் அந்த மெண்டலின் தலைமுறையோடு சம்பந்தப்படுத்தி, அந்த நிறமூத்த கொள்கையோடு சம்பந்தப்படுத்தி அந்த ஜீனை பற்றி விளங்கப்படுத்தினான். 2014 ஒரு கேள்வி பேப்பர் கிளாஸ் போற கிளாஸ் ஜெயிலா போயிட்டு அது உங்களுக்கு கேள்வியே வந்து நிறமூத்தங்களோட ஜீனுடைய தொடர்பும் மற்ற பரம்பரை கட்டமைப்பு வந்துச்சு. அப்ப அதை உங்களுக்கு வழியில படிப்பிச்சு விட்டுட்டேன். இந்த ப்ரோகரியோட்டா ஜீனுக்கும் ஜூக்ரியோட்டா ஜீனுக்கும் வித்தியாசங்களை பற்றி உங்களுக்கு சொன்னாங்க. எக்ஸோன் இன்ட்ரோன் வந்து ப்ரோகரியோட்டால இல்லை. ஜீன்கள்ல உள்ளுக்கு அந்த கோடோன் குழுக்குறியீடு செய்யப்படாத பகுதிகள் நான் கோடிங் ரீஜன்ஸ் இல்லை, எல்லாமே கோடிங் ரீஜன்ஸ் தான். ஆனா ஜூக்ரியோட்டால அப்படி இருக்கு. அதாவது வந்து ஜீன் எக்ஸ்பிரஷனை காட்டுறது எக்ஸாஸ் இன்டரப்ட் பண்ணப்பட்ட இடங்களை சும்மா தேவையில்லை இன்டரப்ஷனா இருக்கிறது இன்ட்ரான்ஸ் அதை ஞாபகப்படுத்தலாம். அப்போ ஞாபகப்படுத்துற சுகம் அதையடுத்து இந்த பரம்பரைகளுக்கு இடையில டிஎன்ஏ வந்து கணக்கு இருக்குது இன்டர்ஜீனிக் டிஎன்ஏ. ப்ரோகிரோட்டல் அப்படி இல்லை, எனையுமே எல்லாமே இது ஒரு ஜீனா தான் இருக்கு. அதை பத்தி நம்ம சொன்னா திருப்பி சொல்லிக் கொண்டு போறேன். இனி ப்ரோகிரோட்டாங்கிற ஜீன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக தொழிற்படும். அதை நாங்கள் ஒப்ரோன்னு சொல்றோம். ஒப்ரோன்றது ஒரு ஜீன் கொத்தனை, பரம்பரைகளோட கொத்தனை கிளஸ்டர். அப்ப அதுல ஒரு ப்ரோமோட்டர் இருப்பார், ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார், ஸ்ட்ரக்சர் ஜீன் கணக்கு இருப்பினும் ஒரு எம்ஆர்என்ஏ அந்த ஸ்ட்ரக்சர் ஜீன் எல்லாத்தையும் சேர்த்து உண்ட டிரான்ஸ்கிரைப் பண்ணி அந்த நிறைய ஒவ்வொரு ஜீனுக்குரிய பாலிபெப்டைடையும் ஒரு எம்ஆர்என்ஏ உருவாக்குது. ஜூக்ரியோட்டிக்கல் அப்படி இல்லை, ஒவ்வொரு ஜீனையும் ஒரு ப்ரோமோட்டர் தான் ரெகுலேட் பண்ணும். அப்போ ஒரு எம்ஆர்என்ஏ ஒரு ஸ்ட்ரக்சர் ஜீனை மட்டும்தான் டிரான்ஸ்கிரைப் பண்ணும். அப்போ ஒரு ஜீன்ல ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து ஒரு பாலிபெப்டைட் தான் வரும். ஆனா ப்ரோகாரியோட்டிக்கல ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து கணக்க ஸ்ட்ரக்சர் ஜீன் டிரான்ஸ்கிரைப் பண்ணப்பட்டு கன பாலிபெப்டைட் வரும். அதுக்கு மூணாம் நாளே சொல்றோம் இல்லையா. அதை அடுத்து நாங்கள் இந்த ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கு வந்தாங்க. ஜீன் எக்ஸ்பிரஷன் சரிதான், அந்த ஸ்லைட்ஸ் போடுவோமே தார்மிகா. சரி, ஜீன் எக்ஸ்பிரஷன். ஜீன் எக்ஸ்பிரஷன் ஜீன் வந்து பரம்பரை அழகு வெளிப்படுத்துறது அந்த இயல்பு. அது பெரும்பாலும் அது பாலிபெப்டைட்டை உருவாக்கும், சில வேளைகளில் ஆர்என்ஏ ஜீன் தான் உருவாக்குறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரொடக்ட் உண்டு, ஒரு தொழிற்பாட்டுக்குரிய ஒரு உற்பத்தி பொருள் உண்டு, ஒரு ஜீன் உருவாக்கமா இருந்தால் அதுதான் ஜீன் எக்ஸ்பிரஷன். பெரும்பாலும் பாலிபெப்டைட் தான். நாங்களே பாலிபெப்டைட் என்ற தொகுப்பை தான் படிக்க போறோம். ஆர்என்ஏ தொகுப்புங்களுக்கு இல்லை, ஆனால் ஆர்என்ஏ தொகுப்புல டிஎன்ஏ எழுதிதான் காணும். இனி இந்த பாலிபெப்டைட் சிந்தசிஸ்ல ரெண்டு ஸ்டெப் இருக்கட்டும் போற கிளாஸ் சொன்னா, ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன், அப்ப மற்றது டிரான்ஸ்லேஷன். அண்டே உங்களுக்கு சில வசனங்கள் இது காட்டுங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் என்றது 4 எழுத்துக்களை கொண்டு 4 நைதர்ஸ் மூலங்களை கொண்டு ஒரு சீக்வன்ஸ் தொடர். அது எங்க இருக்க போகுது? டிஎன்ஏல இருக்கும். சரிதானே, அந்த தொடர் இருக்க போகுது. அதை வந்து எம்ஆர்என்ஏ அப்படியே கொப்பி எடுக்க போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு வித்தியாசம், டி போட வேண்டியதுல ஜூவை போடும். ரைபோநியூக்ளிக் ஆசிட்ல வந்து தைமின் இல்லை. அது போல ஜுராசிலான் இருக்கு, உங்களுக்கு இந்த ரசாயன இயற்பு வேறுபாடுல சொல்லி தந்துறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ
டிரான்ஸ்கிரைப் பண்ணப்படுறதுன்றது ஒரு காப்பி பண்ற மாதிரி, அதாவது வந்து நான் என்ன சொன்னேன் நாளைன்னு பழைய எங்களுடைய அந்த தமிழ் எழுத்து எழுதி போட்டு இப்ப எந்த எழுதுற மாதிரி. அது ஒரு சின்ன ஒரு கவலை பிள்ளைனாக்கு அது தவறுதல் நடந்த விஷயம். போன கிளாஸ்ல மாறி ராவண சண்டை வகுப்பு கொண்டு கங்கா சண்டை பிள்ளையில அறிவிக்கப்பட்டு போச்சு. அதனால நீங்க கணவீரனுடைய வகுப்பு கலந்து கொள்ள இல்லைன்னா அது கிளரிக்கல் தவறுதலான செயற்பாடு. எனவே அதுக்கான வருந்துறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த கிளாஸ் எழுத்து வர முடியும், அந்த போன கிளாஸ் வரையிலாம் போற முடியும். சரி, அப்ப நாங்க தொடருவோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அன்னைக்குள்ள இப்ப உங்களுக்கு திருப்பியும் எழுதி காட்டலாம். அதாவது வந்து ஒரு நைதரசன் காரங்கள் நான்கு இருக்குது, நைசன் மூலங்கள் அல்லது நீக்கோட்டாயிருக்க நான்கு வகை இருக்கு. அந்த தொடரொழுங்கு இன்னொரு நான்கு எழுத்துக்களை கொண்ட நைசன் மூலங்களை கொண்ட தொடரொழுங்கு தான் மாறுதாக தைமீது பல ஜூராசியர்கள். அப்ப அங்க வந்து லாங்குவேஜ் மாறையுது, நான்கு எழுத்துக்களை கொண்ட அந்த மொழி என்றுதான் நாங்கள் எடுக்கணும். அப்ப டிரான்ஸ்கிரைப் பிரதி செய்யப்படுது. ஆனா பிறகு என்ன நடக்குதுன்றால் அந்த நான்கு எழுத்துக்கள் இருக்கிற அந்த தகவல்கள் 20 அமினோமலங்களை கொண்ட தொடராக மாற்றப்படும். 20 வகை அமினோமலங்கள் தொடராக மாற்றப்படுது. யாரோ கிருவிளையாடி கொண்டிருக்கிறீங்க, சரிதான், அதை நிப்பாட்டிட்டு போகணும். பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் சொல்லியிருக்கேன் பிள்ளையா, தவறுதலன்னாங்க அவ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களோட நாங்க. இப்ப அப்ப இது நாங்க தொடர்ந்து அவனு சொன்னா பிள்ளைகள் இந்த டிரான்ஸ்லேஷன் இன்னைக்கு இல்லை என்ன நடக்குது அந்த தொடர் அவங்களுக்கு சொன்ன 26 எழுத்துக்களை கொண்டு தொடரணுங்க, தமிழ் எழுத்துல இன்னொரு 46 எழுத்து கொண்டு தொடரணுங்க மாறுது, மொழிபெயர்க்கப்படுது. கடையில் எழுதி காட்டுங்க, அது டிரான்ஸ்லேஷன். அப்ப நைதரசன் மூலங்களின் அடிப்படையில் அந்த நீக்கோட்டை தொடரணுங்கோ அமினோகங்கள் தொடரணுங்க மாறுற நிகழ்ச்சி வந்து டிரான்ஸ்லேஷன். இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் கடைசியை படப்பியத்தான் நிப்பாட்டேன், நேரம் காணாது நிப்பாட்டேன். டிரான்ஸ்கிரிப்ஷனை முடிச்சு நாங்க டிரான்ஸ்லேஷன் துவங்கிடுவோம், அடுத்த கிளாஸ் உடனே நாங்க இதை முடிச்சிருவோம். தேவைப்பட்டால் நான் முடிச்சுட்டு சொல்லலாம், 5 நாள் முடிச்சுட்டு சொல்லலாம், உங்களுக்கு அப்படியே ஒரு கிளாஸ் அட்வைஸ் பண்ணிட்டு சொல்லலாம், அதுக்கு மறந்துடப்படாது. சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு என்னுடைய டிஸ்பிளே நாங்கள் சில விஷயங்களை காட்டுறேன். அதுக்கு பிறகு என்னோட தர்மினியா மிஸ்ஸாக்கள் உங்களுக்கு இதை போடுகிறோம் ஸ்லைட்ஸ். இதுல பாருங்க, உங்களுக்கு போன கிளாஸ்ல படிப்பிச்ச விஷயத்த நாங்களும் வீட்டுக்கு கொண்டு போறோம். டிஎன்ஏப்ல நீராக்குறோம், விரிவர உச்சரம் அமைப்பு டபுள் ஹெலிக்ஸ் அமைப்பு தான் நீராக்குறது. இதுல வந்து உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் பேஸ் சீக்வன்ஸ் இருக்க போகும், நைட்ரஜன் கார தொடர்பு வரப்போகும், என்ன மூலச்சோடி விதிப்படி பேஸ் பேர் ரூலின் படி வரப்போகும். சரிதானே? எழுதுறது சும்மா கண்டபடி எழுதுகிறா கிடக்கதான் வரவில்லை. இது மூலச்சோடி விதிப்படி வருது, விளங்கிக் கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு சொன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகும். டிரான்ஸ்கிரிப்ஷன் சரியா, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகும். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க வெளியே நடக்க போகும். உண்மையே 3 போர்ஷன் இருக்க போகும். ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன் துவங்குற பகுதி, மற்றது டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிகிற பகுதி. ஏன் துவக்க முடியுமோ தான், மற்றது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிற பகுதி. அப்ப ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன் தொடக்கிற பகுதி, இனிஷியேஷன், இனிஷியேஷன் சொல்றது தொடங்க போகுது டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிகிற பகுதி டெர்மினேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துட்டு நடக்க போற பகுதி, தொடர்ந்து நடக்க போற பகுதி வந்து மேல் எழுதுறது இல்ல எலோங்கேஷன், எலோங்கேஷன். இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது. கீழே அழுது பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு தெரியும் முதல்ல இனிஷியேஷன் ஒரு பார்ட், பிறகு வந்து அடுத்தது வருது உங்களுக்கு எலோங்கேஷன், அடுத்து வந்து டெர்மினேஷன் வருது. அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன்ல 3 நிகழ்ச்சி நடக்க போகுது. இப்ப முதல் இந்த இனிஷியேஷன் இருக்கிற பகுதியைத்தான் ப்ரோமோட்டர்னு சொல்றோம், ப்ரோமோட்டர் என்று சொல்றோம். இந்த ப்ரோமோட்டரை பற்றி உங்களுக்கு எங்க சொன்னா ப்ரோகிரியோட்டா கலத்திலையும் சொல்லித்தான், சரிதானே? ப்ரோகிரியோட்டா சிஸ்டத்தையும் சொன்னா இது ப்ரோமோட்டர், இதுதான் தொடக்கி.
சரிதான். அப்ப டெர்மினேஷன் வந்து அந்த இடத்துல ஆர்என்ஏ உருவாக்கம், அதாவது சாரி என்ன டிரான்ஸ்கிரிப்ஷன் நிக்க போகுது. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யார் செய்ய போகுதுன்னு சொன்னா, அதை பிரதி எடுக்கிற ஆள் யாருன்னு சொன்னா இம்மாறு. அப்போ இந்த இந்த இதுல இருக்கிற டிஎன்ல இருக்கிற மெசேஜ் எப்படி இருக்கும், கோட் ஓனா இருக்க போகுது, ஜெனட்டிக் கோடா இருக்க போகுது. அந்த ஜெனட்டிக் கோட் எழுதுல மெட்டா எழுதுமா, ஜெனட்டிக் கோட் வந்து சரிதான், ஜெனட்டிக் கோட் வந்து என்ன செய்ய போகுது, இப்ப எம்ஆர்என்ஏ மாறப்போகுது. அந்த ஜெனட்டிக் கோட்ல இருந்து இந்த எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ உருவாக்குறதா இருந்தா ஆர்என்ஏ உருவாக்குறது ஆர்என்ஏ பாலிமரேஸ். அது எழுதுனா ஆர்என்ஏ பாலிமரேஸ். உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ பாலிமரேஸ் பத்தி படிச்சிருக்கீங்க, சரிதான? டிஎன்ஏ பாலிமரேஸ் பத்தி பார்த்தாங்க. டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன செய்தது, டியோக்ஸிரைபோநியூக்ளியோடைட்களை அந்த ரெண்டு லைன் வேறாகி டிஎன்ஏ ஹெலிகேஸ்ல ரெண்டு லைன் வேறாகி பேர்ந்து வந்து அதுக்கு முதல்ல இந்த ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம்ல இருந்து ஒரு நாள் கொஞ்சம் தூரத்துக்கு ஆர்என்ஏ தொகுப்ப பிரைமேஸ் அந்த த்ரீ பிரைம் முனைக்கு இணைச்சு கொண்டு போகும். இது புது டியோக்ஸிரைபோநியூக்ளியோடைட் இணைச்சு இணைச்சு ஒரு டிஎன்ஏல வந்து அதே மாதிரி ரெண்டு லையும் என்ன செய்யுது, டெம்ப்ளேட் ஆக்சுவலியா இருந்து அதுல படித்தவரை இருந்து ரெண்டும் ரெப்ளை உருவாக்குது. இங்க அப்படி இல்லை, இங்க ஒரு இலை தான் என்ன செய்ய போகுது, ஆர்என்ஏ உருவாக்க போகுது. அப்ப எந்த இலை ஆர்என்ஏ உருவாக்குதோ அதை சொல்ற டெம்ப்ளேட், டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் சொல்றது. ரெண்டும் டெம்ப்ளேட் அல்ல, டிஎன்ஏ பகற்படுதல ரெண்டுமே டெம்ப்ளேட். எந்த இலை மற்ற இலை இது ஆர்என்ஏ தோக்காது, இதை சொல்றது கோடிங் ஸ்டாண்டர்ட் சொல்றது. அப்ப உங்களுக்கு தெரியுது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல ரெண்டுமே ரெண்டுமே என்னவா இருந்தது, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இருந்தது, படித்தட இருந்தது. இங்க ஒன்று படித்தட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், அதான் எம்ஆர்என் உருவாக்க போது. மற்றது கோடிங் ஸ்டாண்ட் பேர் வந்து சொல்லித்தரலாம், ஒன்று கோடிங் ஸ்டாண்ட். இனி என்ன நடக்கும்னு பார்ப்போம், டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன நடக்கும்னு பார்ப்போம். சரிதான், இதை அழிச்சுட்டு திருப்பி பார்ப்போம். சின்னபடி விளையாட என்ன செய்யற பள்ளி போட் மாதிரிங்களும் வராது. இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் தடம் முடிக்க வேண்டிய இது இதாவது பிரச்சனை இருக்க வேண்டிய அவனே இந்த மெட்ரோ ரைட் ஓகே. இதுல பாருங்க பிள்ளைகள், இனி நாங்கள் என்ன மாதிரி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போதும் பார்ப்போம். இனி உங்களுக்கு டிஎன்ஏ நான் இப்படி காட்டுறேன். டிஎன்ஏ இப்படி காட்டுறான், இதுவே சூழாய காட்டுறான். சரிதான், இப்ப இதுதான் என்னென்னு சொன்ன இந்த பகுதினு சொன்ன ப்ரோமோட்டர் இனிஷியேட்டர் பகுதி, ஆரம்பிக்கிற பகுதி. இது டெர்மினேட், இது எலோங்கேஷன். அப்ப மூன்று படி இருக்குது. ஒன்று என்ன, இனிஷியேஷன். திருப்பி சொல்றோம், மற்ற இங்க நடக்க போறது எலோங்கேஷன், எலோங்கேஷன். இது டெர்மினேஷன், இதுல என்ன செய்ய போதும், அந்த ஆர்என்ஏ உருவாக்க முடிய போதும், டெர்மினேஷன். அப்ப உண்மையாக இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் என்றால், டிரான்ஸ்கிரிப்ஷன் என்றா பிள்ளைகள், அதாவது டிஎன்ஏ அந்த கோட், ஜெனட்டிக் கோட், அதுல மெசேஜ் அங்க இருக்குது, நைட்ரஜன் பேஸ் சீக்வன்ஸ்ல இருக்கு அல்லது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ல இருக்கு. அது எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸா மாற வேணும். இதுல உள்ள பேஸ் சீக்வன்ஸ் அல்லது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸா மாறும். இப்ப இதுலயும் நான்கு நைட்ரஜன் பேஸ் இருக்கு, இதுல நாலு இருக்க போகுது. இதைத்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். சரிதானே, கொஞ்சம் கவனிங்க, என்ன போயிட்டு கிரிக்கிரி எழுதிட்டு விளங்கா, சும்மா படத்தை கரை எழுதுவோம். அப்ப இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பிள்ளைகள் என்னடக்க வேணும், ரெண்டு இலையும் டிரான்ஸ்லேட் பண்ணப்படாது. படித்த கடை வந்து ரெண்டு இலையும்
டிரான்ஸ்லேட் பண்ணப்படாது. சரிதான், கடல் நீ இந்த வைத்திய பூமியில வராக்கல ஒன்றில் வீட்டு அனுப்புங்க, இல்ல வைத்திய பூமியில இருந்து உள்ளு கிடங்குவாங்கல மீட்டிங் ரூமுக்கு. இது எனக்கு பிளாக் பண்ணி கட்டும் ஸ்லைடு. இது கமல்லி ஒன்றிலாக வீட்டு வெளியே அனுப்புங்கோ அல்லது உள்ளு கிடங்குவோ, ஆனா எனக்கு பிளாக் பண்ணாடுச்சு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது, அதாவது இந்த ஜெனட்டிக் கோட்ல உள்ள அந்த பேஸ் சீக்வன்ஸ் வந்து இம்மாரண்ட சீக்வன்ஸா மாறப்போம். அப்ப இதுல ரெண்டு பட்டிகை, இந்த ரெண்டு பட்டிகையும் வந்து என்ன வராது, டெம்ப்ளேட்டா வராது. அப்ப இது பாருங்கோ த்ரீ பிரைம் என்று சொன்னால் இந்த ப்ரோமோட்டர்ல இருந்து பார்க்கணும், த்ரீ பிரைம்ல இருந்து ஃபைவ் பிரைம் போகுதல்லோ. இது வெவ்வேறு கலர், வேற கலர்ல காட்டும் பேரு உங்களை கூட போனாங்க, வெவ்வேறு கலர்ல காட்டும் இந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு. இது த்ரீ பிரைம்ல தோங்கி ஃபைவ் பிரைம் முடியும், மற்றது மாறி. இது இது இங்க ஃபைவ் பிரைம், இது த்ரீ பிரைம். இந்த இனிஷியேஷன்ல இருந்து த்ரீ பிரைம் ஃபைவ் பிரைம் போற அந்த ப்ளூ இருக்கோ, இதுதான் எப்பவும் என்ன இறக்கப்போம், டெம்ப்ளேட் இறக்கப்போம். டெம்ப்ளேட் பெரிய கஷ்டம் எழுதுவது, இனிஷியேஷன் இனிஷியேஷன் சைட்ல இருந்து பாருங்க, த்ரீ பிரைம் இருந்து ஃபைவ் பிரைம் போறது இது டெம்ப்ளேட். இனிஷியேஷன் சைட்ல பாருங்க, ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம் போறது கோடிங் ஸ்ட்ராண்ட். இனிஷியேஷன் சைட்ல இருந்து பார்க்கணும், முறுக்கா காட்டிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான் எம்ஆர்என் உருவாக்கும், கோடிங் ஸ்ட்ராண்ட் உருவாக்குறது. இப்ப என்ன மாதிரி உருவாக்க போதுண்டா, இந்த டிரைவோ நிக்கோட்டைட போட வரும். இதுக்கு அந்த படித்தடுக்கு நிரப்புகின்ற போடுவேன். இந்த டெம்ப்ளேட்ல வந்து டிஎன்ஏ அடிமின் இருந்தால் அங்கால எம்ஆர்என்ஏல வர ரைபோநிகோட்டைல தைமின் வராது, ஜுராசில் வேற. இங்க சைட்டோசின் வந்தால் குவானின், குவானின் வந்தா சைட்டோசின். இங்க தைமின் வந்தால் அங்க அடிமின் வரும். ஆனால் எம்ஆர்என்ஏல தைமின் மூலச்சொடி விதிப்படி வர வேண்டிய இடங்கள், ஏகதிர வர வேண்டிய இடங்கள்ல ஜுராசில் வேறு. அப்ப இப்படித்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கப்போ. அப்ப என்ன செய்ய போகுது, இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நிரப்பு பட்டிகையாக இம்மாரணை வரும், வரைகள்ல வந்து தைமின் வர வேண்டிய இடங்கள் ஜுராசில் வேறு ஒன்றுமே. மூலச்சோடி விதிமுறை இங்க ஏ ஜூ ஏடிஎல் மற்றபடி சிஜி எல்லாம் அது சரியா வரும். டி என்றால் அங்கேயே தான் வரும், ஆனா ஏ வர்ற இடங்கள்ல இம்மாரணையில ஜுராசில் வரும் உங்களுக்கு போட்டு காட்டும். அப்ப இப்படித்தான் என்ன நடக்க போகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகும் இல்லையா. அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது இதே மாதிரிதான் நடக்கும், அது உங்களுக்கு தெரிய வரும். அப்ப இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு தெரிய வரும் இந்த எம்ஆர்என்ஏ, ஒரு எம்ஆர்என்ஏ தான் இவ்வளவும் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன். என் ஜூக்கிரியோட்டா கலங்கள்ல இவ்வளவும் பிள்ளைகள் ஒரு ஜீன் தான், புரோகிரியோட்டா கலங்கள்ல நிறைய ஜீன் இருக்கு, அதாவது வித்தியாசம். அப்ப என்ன நடக்க போகுது, இவ்வளவுத்தையும் ஒரு எம்ஆர்என்ஏ இப்படி வாய்ச்சோடு போகும். இந்த இடம் வந்தோடனே டெர்மினேஷன் வந்தோடனே அந்த எம்ஆர்என்ஏ தொகுப்பு நின்றுடும். அப்ப இனிஷியேஷன்ல எம்ஆர்என்ஏ தொகுப்பு துவங்கினது டெர்மினேஷன்ல முடியும். அந்த இனிஷியேஷன்ல இம்மாரி தொகுப்பு நடக்கிற இடத்தை சொல்றது ப்ரோமோட்டர் ரீஜன் சொல்றது, ப்ரோமோட்டர். அதனால் இம்மாரி தொகுப்பு நடக்க போகுது ப்ரோமோட்டர், இதுதான் ப்ரோமோட்டர் இனிஷியல் நடக்கிற இடம். அந்த ப்ரோமோட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பேர் எடுத்துடுங்க குரூப்ல இருந்து, கங்கையானந்தான தட்டி விடுங்க அப்படி குரூப்ல இருந்து போட்டோம், அவர் படிக்க வேண்டாம். அப்ப இதுல பாருங்க, இத்தனை சொல்லி போட்டோம் அவர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை எடுங்க, இனிமேல் கிளாஸுக்கு வேண்டாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்கிரைப் பண்ணப்படைகள்ல இந்த ஆர்என்ஏ பொலிமரேஸ் தான் இந்த வேலை செய்யப்போம். டிஎன்ஏ பொலிமரேஸ் டிஎஃப்ரைபோநிகோட்டைட் ரெண்டு இலக்கம் உருவாக்கின மாதிரி, ஒன்று டிஎன்ஏ பொலிமரேஸ் த்ரீ டிஎன்ஏ பொலிமரேஸ் பன்னெண்டு படிச்சிருப்பீங்க, அப்படி உருவாக்கின மாதிரி இங்க வந்து ஆர்என்ஏ பொலிமரேஸ் வந்து உண்டுதான். இங்க அது என்ன செய்ய போதும், அப்படியே உருவாக்கணும் போகும். இதுல எம்ஆர்என்ஏ உருவாக்குறோம், ஆர்என்ஏ பொலிமரேஸ் உருவாக்கதான். அப்ப அது இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த என்ன டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு எதிராக தான் நிரப்புகின்ற பட்டியை போடப்போம். ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணைகிற இடம்
அவங்களெல்லாம் போய் இந்த காட்டு மண்ணுக்கு பிள்ளைங்களுக்கு இணையர் இடம் இந்த ப்ரோமோட்டர் இனிஷியேஷன் இன்னொரு இடத்துல இணையும் அது இணையர் இடத்துல ஒரு பேஸ் சீக்வன்ஸ் அது சொல்றவங்க டாட்டா பாக்ஸ் சொல்றோம் உங்களுக்கு தேவையில்லை பிள்ளைகள் டாட்டா பாக்ஸ் சொல்லிக்கிறேன் சரி டாட்டா பாக்ஸ் அது பேர் சொல்றேன் ஒரு விசேட கரத்தொடர் உங்களை அது காணும் டாட்டா பாக்ஸ் வேண்டாம் அது வந்து சரியான தொடர் ஒழுங்கில் எங்க இருக்கும்னு சொன்னா இந்த டெம்ப்ளேட்லாம் இருக்கு அது கோடிங் ஸ்டாண்ட்ல இருக்கா அப்ப டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல அந்த ஒரு கார தொடர் வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கு அதில வந்து ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணையப்போம் அப்ப ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணைகிறது இந்த ப்ரோமோட்டர்ல ஒரு குறிப்பிட்ட கார தொடர் ஒழுங்கு இல்லை இதை தவிர வேற தொடர் ஒழுங்கும் இருக்குது இந்த ப்ரோமோட்டர்ல வந்த புள்ளிகள் இந்த ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணைகிற விசேட தொடர் ஒழுங்கு தவிர வேற நீக்கோட்ட ஐட்டம் இருக்கும் தொடர் ஒழுங்கும் இருக்கும் ஆனா இந்த ஸ்பெசிபிக்கான இந்த டாடா பாக்ஸ் சொல்றோம் இப்படியான ATATN வந்துட்டு இதெல்லாம் ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணைப்போம் அங்க கோடிங் ஸ்டாண்டில் இது வந்து அந்த டிரெக்ஷன் சொல்றது சொல்றால் ஓரியன்டேஷன் அது அமைஞ்சிருக்கிற முறை வந்து மாறி இருக்கு அப்ப போய் அது தெரியும் இது அதை கண்டுபிடிக்கும் அந்த ஓரியன்டேஷனை வச்சு கொடுக்கும் அதை கண்டுபிடிக்கும் இது எது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எது கோடிங் ஸ்டாண்டர்ட் அப்ப சரியா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல போய் அது ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஜாயின் பண்ணும் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த ரெண்டு ஸ்டாண்டையும் வேறாக்கினாத்தான் ரெண்டு ஹைட்ரஜன் உண்டாலும் இணைஞ்சிருக்கு ரெண்டையும் வேறாக்கினாத்தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு கம்ப்ளிமெண்டரியா அதை போடலாம் எம்ஆர்என்ஏ போடலாம் அப்ப ரெண்டுலையும் வேறாக்குறது டிஎன்ஏ பின்புறம் அடைதல் ஹெலிகேஸ் இங்க ஹெலிகேஸ் செய்யற அதே வேலையை ஆர்என்ஏ பொலிமரேஸ் செய்யும் ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஹெலிகேஸ் ஆயும் சொல்லப்படுது அப்ப என்ன செய்யும் அது வந்து அந்த ப்ரோமோட்டர்ல அந்த குறிப்பிட்ட ஒரு சீக்வன்ஸ் உள்ள அந்த டாடா சீக்வன்ஸ் உள்ள அந்த சரியான ஓரியன்டேஷன் இணைஞ்ச உடனே முதல் வேலையை ட்விஸ்டிங்க செய்யும் அதாவது அன்ட்விஸ்டிங் சொல்றது முறுக்க அவளை செய்யும் சுற்றவளை செய்யும் அப்ப உங்களை சொல்ல எம்சிக்கல வேணும்னு கேட்பாங்க டிஎன்ஏ சுற்றவளையில ஏற்படுத்தக்கூடிய நொதியங்கள் எவை என்று கேட்டுக்கூடிய ஏபிசி கேள்வியில போட்டாண்டா டிஎன்ஏ பொறிமுறை சாரி டிஎன்ஏ ஹெலிகேசும் கொடுங்கோ ஆர்என்ஏ பொறிமுறைசும் கொடுங்கோ ரெண்டும் சுற்றவளத்துல செய்யும் ஆனா அங்க என்ன செய்யுது சுற்றவளத்துல வந்து முழு செய்யும் அந்த குறிப்பிட்ட இம்மாரண தொகுக்கிற இடங்களை மட்டும் சுற்றவளை செய்து கொண்டு விட்டுரு அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம் இனி என்ன நடக்குது அங்கே உங்களுக்கு வழங்கப்படுது வழங்கப்படுறதுனால படத்தை காட்ட முடியும் கொஞ்சம் கஷ்டமான பகுதி இனி அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க இப்ப இது இதுல பாத்தீங்கன்னா இது டிஎன்ஏ இது ஒரு வேலை இப்ப நான் காட்டுறது கோடிங் ஸ்டாண்டர்ட் வைங்க திருப்பி திருப்பி சொல்றேன் பிள்ளைகள் நீங்க ஒன்றும் பயப்படாங்க இந்த முகம் தெரியாம படிப்பிக்க ஒரு கஷ்டம் இருக்கு உங்களுக்கு டீச்சர் இருந்தா தான் விடாங்க அப்ப உங்களுக்கு தெரியும் அது ஃபைவ் பிரைமில இருந்து த்ரீ பிரைமில் போகும் சரி இது இங்கெல்லாம் ப்ரோமோட்டர் வர போகும் இது ப்ரோமோட்டர் இனிஷியேஷன் போகுது ப்ரோமோட்டர் அதை வச்சோம்னா சொல்லுது டெர்மினேட்டர் இதுல ஆர்என்ஏ தொகுப்பு நிற்கும் இப்ப இன்னொரு கலர்ல காட்டுறோம் இதுதான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் படித்தட டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் வந்து த்ரீ பிரைமில் வாங்கி ஃபைவ் பிரைமில் முடியும் இது இந்த விரிவச்சோட குழப்பம் இந்த ப்ரோமோட்டர்ல வந்து இப்ப ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணையப்போம் இது ஆர்என்ஏ பொலிமரேஸ் அது எங்க இணையம்னா அந்த ப்ரோமோட்டர்லையும் இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல அந்த பேஸ் சீக்வன்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கா சரியான ஓரியன்டேஷன் இருக்கும் அதுல போய் இணையப்போம் இணைஞ்ச உடனே இந்த இடம் வந்து முறுக்கு குலை சுருள் குலை சுருள் குலைஞ்சு போக கோடிங் ஸ்டாண்ட் அப்படியே இருக்கு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தான் இப்ப இதுதான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் சொன்னால் இது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட் இங்க இந்த பங்களிப்பு சும்மா இதுல என்ன மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சம் மாறுறத கவனிக்க முடியாது அடினின் குவானின் குவானின் சைட்டோசின் தைமின் அடினின் குவானின் இப்படி போகுது இல்லைங்க இப்ப நான் சொல்றது இது இந்த இந்த போர்ஷனை தான் காட்டுறேன் எலோங்கேஷன் நடக்கிற பகுதி ப்ரோமோட்டர்ல ஆக ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணைகிறதும் அந்த சுருளை குறைச்சு விடுறது இனி எலோங்கேஷன் நடக்க இதுதான் இந்த எலோங்கேஷன் நடக்கிற பகுதி அப்ப இதெல்லாம் என்ன நடக்க போகுது காப்பி பண்ண போகுது இப்ப இந்த மாதிரி காப்பி பண்ணதுன்னு பாருங்க இப்ப இதுதான் இதை அழிச்சு போட்டு காப்பி பண்றத காட்டும் இப்ப எம்ஆர்என்ஏ வரப்போகுது சரிதான பிள்ளைகள் எம்ஆர்என்ஏ வரப்போகுது இப்ப இந்த எம்ஆர்என்ஏல இதுல அடினின் தான் என்ன வரும் ஜூரேஸ் தைமின் வராது ரைபோனிக் கோட்டை இதுல மூலச்சொடி மீது சைட்ரோசின் இதுல சைட்ரோசின்
இதுல குவானின் சரிதானே, இதார் செய்யுது, இதுதான் வளர்ந்து வர இம்மாறல். இப்படியே இந்த நீட்டுக்கு ரைபனை கொண்டு இதை போட்டு போட்டு இம்மாறனை வந்து கொண்டு போகும். எதுக்கு நிரப்புன்ற வரும் கோடிங் ஸ்டாண்டுக்கு இல்ல டெம்ப்ளேட். அப்பயே நீங்க நினைக்கல இது என்ன கோடிங் கோடிங்னு சொல்றீங்க, ஆனா அது ஒரு சத்தம் போட இருக்குது, நீங்க யோசிப்பீங்க. இப்ப சொல்லித்தான் ரீசன் இதுல ஆடின் இருந்தா இங்க என்ன இருக்கும் கோடிங் ஸ்டாண்டர்ட் தாய்மே, குவான் இருந்தா இங்க கோடிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு சைட்ரோசன், கோடிங் ஸ்டாண்ட் மாதிரியே இது வருது. அதாவது பிள்ளைகள் கோடிங் ஸ்டாண்ட் சொல்றதுக்கான காரணம் உண்மையான இந்த ஜெனட்டிக் கோட் வந்து காப்பி பண்ணீங்க எப்படி வருதோ அத மாதிரிதான் அது இருக்கு. ஆக அங்க தைமின் இருக்கு, அதெல்லாம் அந்த பேர் வந்தது. அதை குளம் பாருங்க டெம்ப்ளேட் தான் காப்பி பண்ணப்படும். இப்ப பாருங்க இதுல அடுத்தது என்னன்னு சொன்னா, இது உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ வந்து சுருளை குறைச்சு விட்டால் பேந்தால் திருப்பி சுருளை உருவாக்குறதுன்னு அதிகம் தேவையில்லை. இப்ப டிஎன்ஏ பொலிமரைஸ் வந்து டிஎன்ஏ பின்புறம் அடைந்ததுல சுருளை குலைச்சது, ஆனா திருப்பி என்ன செய்தது அந்த சுருள் தண்ட பாட்டுக்கு ஃபோம் பண்ணது, அது தடத்து தான் சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் புரோட்டீன் ஒற்றை பட்டிகை இணையும் புரதங்கிறது பிடிச்சு வச்சிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கு பிறகு அந்த இடத்துல புது நிரப்புல டிஎன்ஏ வந்த பிறகு சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் புரோட்டீன் விலாக தண்ட பாட்டுக்கு முருகும். இங்க சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் புரோட்டீன் இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டாம், எம்ஆர்என்ஏ இப்ப இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன செய்ய வேண்டாம் பிள்ளைகள், இப்படி மூவ் பண்ணி கொண்டு போக போகும் எலோங்கேஷன் நீட்ட. அப்ப அந்த மூவ் பண்ணி கொண்டு போக போக அந்த சுருள் குழஞ்சு 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 புது புது இம்மாரணம் வந்துடணும் போகும். பின்னுக்கு என்ன செய்யும் பழையபடி சுருள் தண்ட பாட்டு வந்துடும். அப்ப திருப்பி முறுக்கப்பட்டது ஆர்என்ஏ பாலிமரேஸ் இல்லை, ஆர்என்ஏ பாலிமரேஸ் குழஞ்சு குழஞ்சு கொண்டு போக தண்ட பாட்டுக்கு என்ன செய்யுது கொஞ்சம் நேரத்துல எம்ஆர்என்ஏ வந்து முடிய ஆட்டோமேட்டிக்கா அந்த சுருள் போ பண்ணி கொண்டு போகும். இனி இந்த டெர்மினேஷன் வந்த உடனே அப்ப என்னடா உண்மையை இதுல இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நேரு சில புரோட்டீன் ஹெல்ப் பண்ணதான் பேர் ஒண்ணும் வேண்டாம் சில புரோட்டீன் ஹெல்ப் பண்ணது. அதே மாதிரி இங்க டெர்மினேட்டிங் ரீஜனுக்கு போன உடனே ஆர்என்ஏ பாலிமரேஸ் இன்னொரு புரோட்டீன் போய் அந்த டெர்மினேட்டர்ல வந்த உடனே என்னன்னு சொல்லும் கலர் இடத்தை விட்டு விலாக பயணி காணும். அப்ப டெர்மினேட்டர் வந்த உடனே சில புரோட்டீன் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் இணைஞ்சு ஆர்என்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ விட்டு விலாகும். அப்ப பழையபடி இது மீன் முறுக்கா விளைஞ்சு கொண்டு ஆட்டோமேட்டிக்கா எம்ஆர்என்ஏ இல வந்துடும் சரிதானே. இப்ப இதுதான் இந்த எம்ஆர்என்ஏ, இதுல மாற இந்த எம்ஆர்என்ஏ சொல்ற வந்து பிள்ளைகள் சரிதானே. ப்ரீ எம்ஆர்என்ஏ ப்ரீ எம்ஆர்என்ஏன்னு சொல்லி பாய்ப்பு ப்ரீ என்ன முந்திய எம்ஆர்என்ஏ, இவர் இன்னும் முதிர்ச்சி அடையே அதே என்ன ப்ரீ எம்ஆர்என்ஏ எப்படி முதிர்ச்சி அடைய போற அடுத்த சொல்ல போறேன். உங்களுக்கு படங்கள் காட்டுற முடியல சனிய படங்கள் என்ன உங்களுக்கு விளங்காயல் இப்ப உங்களுக்கு முழுமையான விளக்கம் வராது. சரியோ பிள்ளையோ போட்ல இருக்கு நாங்க படிப்பிக்கிறது உங்களை பழகி போச்சு 36 படிப்பிச்சது. இப்ப இந்த புது முறைக்கு நாங்க மாறி படிக்கிறது உங்களை ஏழு மாறது சரிதான். இப்ப இதுல நீங்க பார்த்து உங்களை கஷ்டப்பட்டு படிக்க பிள்ளைய இனி உங்களுக்கு அந்த ப்ரீ எம்ஆர்என்ஏ என்ன மாதிரி சொல்லித்தரப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல வந்து உங்களுக்கு இந்த 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 குறிப்பிட்ட ஜீன் ஸ்ட்ரக்சர் ஜீன் உண்டு தானே இங்க. இதுல உங்களுக்கு சொன்ன எக்ஸோன் இன்ட்ரோன் அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுற பகுதிகள் வெளிப்படுத்தப்படுற பகுதிகள் இருக்கு எக்ஸோன், இதுதான் கோடிங் ரீஜன் குழு குறியீடு செய்யப்படும். அதுக்கு இடையில இன்டரப்ட் பண்ணி இடையீடு செய்து கொண்டிருக்கிறால் இடையீடு செய்கிறால் இன்டரப்ஷன் அது இன்ட்ரோன் அது சும்மா இருக்கு. அப்ப இந்த எம்ஆர்என்ஏ ப்ரீ எம்ஆர்என்ஏ வரைக்கும் எக்ஸோன் இன்ட்ரோன் எல்லாத்தையும் தான் காப்பி பண்ணும், தேவை தேவையில யோசிக்கல எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொண்டு வரும். இனி என்ன செய்ய வேணும் நன்றி வாரம் வெளியே வாரம் நன்றி போகணும் என்ன செய்யறது நான் அதை யோசிக்கிறேன். இப்ப போட்டுட்டு அடுத்த மாதிரி கிடந்தது தான் யோசிச்சேன் நானே சுவிட்ச் ஆன் பண்ணிட படகு என்னன்னா பிரச்சனை. ஓகே நான் படிப்பேன் பிள்ளை. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரீ எம்ஆர்என்ஏ அப்ப இந்த உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ்லையும் காட்டுறேன். ப்ரீ எம்ஆர்என்ஏ வந்து என்ன செய்யமென்றால் அதுல எக்ஸோன் இன்ட்ரோன்ஸ் இருக்கும். அப்ப அந்த இன்ட்ரோன் எல்லாம் தேவையில்லாத வெட்டி போட்டு எக்ஸோன் ஏவனம் இதோ முதல் நிகழ்ச்சி சொல்றோம் ஸ்ப்ளைசிங் சொல்றோம் ஸ்ப்ளைசிங் அது தமிழ பார்த்து சொல்றோம் இல்லையா ஸ்ப்ளைசிங் சொல்றோம். இது அடுத்து என்ன செய்யணும்டா இந்த கருவுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் நொதியங்கள் உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்த இடமே இது கரு சைட்டோசோல் இல்ல புரோகாரியோட்டிக் கலங்கள்ல எல்லாமே சைட்டோசோல் சைட்டோபிளாசத்துல அங்க நியூக்ளியஸ் இல்லத்தான். அப்ப அங்க டிரான்ஸ்லேஷனும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் மொழிபெயர்ப்பும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் ஒரே இடம் சைட்டோபிளாசத்துல நடக்கும். இங்க எப்படி நியூக்ளியஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் அது கரு நுண்டுள்ளால படிச்சிருக்கிற நியூக்ளியஸ் போஸ் அதுக்குள்ளால வந்து அந்த எம்ஆர்என்ஏ வந்து சைட்டோசோலில் டிரான்ஸ்லேஷன். அப்ப இவர் கருவுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்ல இருக்கிற நியூக்ளியஸ் நொதியத்தால இந்த நியூக்ளியஸ் என்ன செய்யணும்னா அழிச்சு போடும் இந்த எம்ஆர்என்ஏ.
அப்ப அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அதுக்கு ஒரு தொப்பியும் போட்டு ஒரு வாலும் வைக்கும். அப்ப அந்த எம்ஆர்என்ஏ ப்ரீ எம்ஆர்என்ஏ என்ன செய்தென்றால் ஒன்று ஸ்ப்ளைசிங் செய்யுது, செய்து அந்த இன்ட்ரான்ஸ் எடுக்குது, ரெண்டாவது ஒரு கேப் ஒன்றை போடுது. அது உங்களோட புக்ல இல்ல படிக்க வேணும். ஒரு கேப் ஒன்றை போடுது, அது ஜி கேப்னு சொல்றது. அது வந்து தொப்பி மாறி அது ஒரு பக்கத்துக்கு போடும். எந்த முனைக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் த்ரீ பிரைம்ல இருந்து டெம்ப்ளேட்ல இருந்து வரைக்கும் எம்ஆர்என்ஏ ஃபைவ் பிரைம் தான் அங்கே வரும். எப்பவும் பிள்ளைங்க ஆர்என்ஏ பாலிமரைசேஷன் ஃபைவ் பிரைம் த்ரீ பிரைம்லாம் தொகுத்து கொண்டு போகும். அப்ப உங்களுக்கு தெரியும் டெம்ப்ளேட் த்ரீ பிரைம்ல இருந்து துவங்கும். அப்ப டெம்ப்ளேட் த்ரீ பிரைம்ல இருந்து துவங்கி அதுக்கு நிரப்புகின்ற அந்த எம்ஆர்என்ஏ வந்து ஃபைவ் பிரைம்ல ஆப்போசிட்டே இருக்கு. அதான் உங்களுக்கு அதை காட்டிக்கலாம் பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு தெரியும் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஃபைவ் பிரைம்ல இருந்து நடக்க போதும். அப்ப த்ரீ பிரைம் டெம்ப்ளேட்ல இருந்து புது நிரப்புகின்ற பட்டியா வந்து போக போகுது. கம்ப்ளிமெண்ட் ஸ்டாண்டா எம்ஆர்என்ஏ வரப்போ அந்த ஃபைவ் பிரைம் தான் ஹெட், அதனால் அந்த ஜி கேப்பை போடும். டெய்ல் கிட்டத்தட்ட 200-300 அடினின் கொண்ட தொடரை வச்ச கொண்ட டெய்ல். இப்ப நாங்கள் அந்த பட்டங்களை வாழ் கட்டுற மாதிரி அப்ப அந்த அடினின் ஒரு ஒரு 200-300 சேர்ந்து அந்த த்ரீ பிரைம் எண்ணில போய் இணையும். அதை சொல்றது எம்ஆர்என்ஏ டெய்ல் எடுத்து. இப்ப தொப்பி போட்டாச்சு டெய்ல் போட்டாச்சு. ஏன் தொப்பியும் டெய்லும்? எக்ஸோ நியூக்ளியஸ், அதாவது கருவுக்குள்ள காணப்படுற நியூக்ளியஸ்ல காணப்படுற நியூக்ளியஸ் என்சைம்ஸின் தாக்கத்திலிருந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸ்ப்ளைசிங் நடக்குது, இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் தட்டுது, தேவையான அந்த குழுக்குறியீடு செய்யப்படுற கோடிங் ரீஜன் எக்ஸோன்ஸ் மட்டும் இணைக்குது. இப்பதான் இவர் மேச்சுவர்ட் ஆர்என்ஏ. இந்த மெச்சூர்ட் ஆர்என்ஏ என்ன செய்ய போறாரு என்றால் கருவுக்களை இருந்து கரு நுண்ணுலைகளா இப்ப அவர் ஆள் தகுதி பெற்றிருக்கேன். மெச்சூர் என்ன, இனி அவர் வெளிக்கலாம் அந்த கரு வீட்டுகளை இருந்து கரு நுண்ணுலைகளாக வெளியேற வர வந்து சைட்டோபிளாசத்தில சைட்டோசோலில புளிய தாயத்தில இனித்தான் டிரான்ஸ்லேஷன் செய்ய போறேன். அப்ப டிரான்ஸ்லேஷன் நடக்கிற இடம் இங்க சைட்டோசோல், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிற இடம் கரு நியூக்ளியஸ். ஆனால் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெண்டும் ஒரே இடத்துல நடக்குது சைட்டோசோல்ல, இங்கே பாக்டீரியாக்களை ப்ரோகாரியோட்டாக்கள். சரி, இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன நடக்குது விளங்கிட்டு. அப்ப இந்த கேப் அதெல்லாம் இதுல இல்ல, அது தெரிஞ்சு வச்சிருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கேப் என்னத்துக்கு உதவுது, இன்னொரு தகவலைக்கு அந்த எம்ஆர்என்ஏல இருந்தா நீங்க ரைபோசோம் இணைந்து டிரான்ஸ்லேட் செய்ய. அந்த ரைபோசோம் இந்த ரெண்டு ஜூனிட்டுக்கு படிச்சிருப்பீங்களா, அங்க ஜூனிட் டூல சிமோல் சப் ஜூனிட் சிறிய ஓபலகு நிறைய பெரிய ஓபலகு. முதல்ல சிறிய ஓபலகு வந்து அந்த எம்ஆர்என்ஏல வந்து ஜாயின் பண்ணதான் முதல் நடக்கும் நிகழ்ச்சி சொல்லி தருவேன். அந்த எம்ஆர்என்ஏல சிறிய ஓவல ஜாயின் பண்ற பகுதி வந்து அந்த பைண்டிங் சைட், ரைபோசோம் பைண்டிங் சைட், அந்த ரைபோசோமை இணைக்கிற பகுதியாய் மாதிரி செயல்படுது இந்த சீக்கெப். அந்த ஜிகேப், அந்த எம்ஆர்என்ஏல ஜி கேப் தான் சம்பந்தப்படுது. அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வசனம் மட்டும் போட்டுதான் ஜூகரியோட்டாக்கள் இந்த எம்ஆர்என்ஏ ப்ரோசஸிங் செய்முறைப்படுத்துறதுன்னு போட்டிருக்கும். அந்த ப்ரோசஸிங் நடந்துதான் சைட்டோசோலுக்கு வர வேண்டும். அந்த ப்ரோசஸிங்ல மூன்று படிமுறை இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருங்க. ஒன்று கேப்பிங், டெய்லிங், மேட் ஸ்ப்ளைசிங். கேப்பிங் என்னத்துக்காக, அதெல்லாம் அந்த ரைபோசோம் சிறிய உபல இணைகிற தானம்பரம் மற்றது நியூக்ளியஸ் தொழிற்பட தடுக்கும். டெய்லிங் நியூக்ளியஸ் தொழிற்பட தடுக்கிறது. இன்ட்ரோன் தேவையில்லாத வெட்டி எடுத்தாச்சு. இப்ப ஒரு மெச்சோர்டு எம்ஆர்என்ஏ தான் கருணுண்டுள்ள நியூக்ளிய போசுக்குள்ளார சைட்டோசோலுக்கு வந்து டிரான்ஸ்லேட் செய்ய போறேன். படத்தை போடுங்க பிள்ளை. This is transcription. கவனிங்க பிள்ளைய, அதுல முதலாவது பிள்ளை முன்னுக்கு வந்து போடும். டிரான்ஸ்கிரிப்ஷன் அதுல மூன்று ஸ்டெப் இருக்கு, சொன்ன இனிஷியேஷன், எலோங்கேஷன், டெர்மினேஷன். இப்ப இனிஷியேஷனை பார்ப்போம், எடுங்க. எங்க இனிஷியன் நடக்குது, ப்ரோமோட்டர்ல நடக்க போகுது. ப்ரோமோட்டர் வந்து என்ன செய்ய போகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் உள்ள பகுதியும் அதெல்லாம் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் செய்ய போகுது. மற்ற வேற சில நியூக்ளியோடைட்ஸ் வச்சிருக்கு. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் சைட்ல அந்த டாடா பாக்ஸ் டிஏடிஏ சீக்வன்ஸ் இருக்கும். அது சரியான ஓரியன்டேஷன்ல இருக்கிறதான் டெம்ப்ளேட். அங்கால கோடிங் ஸ்டாண்ட்ல வந்து சரியான ஓரியன்டேஷன்ல இருக்கா? ஓன்லி ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட். மற்றது என்ன இருக்க போகுது, கோடிங் ஸ்டாண்ட் இருக்கு. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல த போத் ஸ்ட்ராண்ட் ஆக்டிங் அஸ் டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வில் ஹேவ் த ப்ரோமோட்டர் சீக்வன்ஸ். அங்க மெட்டல் இருக்கா? அதாவது மெட்டல் இருந்தாலும் ப்ரோமோட்டர் சீக்வன்ஸ் அது கரெக்ட் ஓரியன்டேஷன்ல இருக்கா? அப்ப சரியான ஓரியன்டேஷன்ல வேற ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட்ஸ் டு த ப்ரோமோட்டர் சைட் இன் கரெக்ட் ஓரியன்டேஷன். அப்ப கரெக்ட் ஓரியன்டேஷன் இருக்கு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், அதெல்லாம் போய் ஆர்என்ஏ பாலிமர் ஜாயின் பண்ண போகும். This enzyme unwinds. RNA polymerase செய்து unwinding செய்து இதே மாதிரி DNA polymerase மாதிரி, sorry மன்னிக்கவும் DNA helicase மாதிரி two DNA strands and begins the transcription. அப்ப transcription நடக்கிற இடம் இதுல அந்த promoter site ல மட்டும். DNA helicase is not involved in the transcription.
அப்ப உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட அன்வைண்டிங் செய்யற ரெண்டு பேர் ஒன்னு ஆர்என்ஏ பாலிமரேஸ், அது ஆர்என்ஏ அந்த குறிப்பிட்ட ஜீன்ல மட்டும். இந்த ஹோல் டிஎன்ஏ முழு டிஎன்ஏக்கும் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட செப்பரேட் பண்றான்னு கேட்டா அது ஹெலிகேஸ். ஆனா ரெண்டுமே ஸ்ட்ராண்ட அன்வைண்டிங் செய்யும். அந்த இனிஷியேஷன் ஒரு படம் அடுத்தது எலோங்கேஷனை பாருங்க. இது கூட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற படம் தான், நான் போட்டுக்கணும் உங்களுக்கு புத்தகம் படிக்க சும்மா இருக்கும் பாருங்க. இந்த ஃபைவ் பிரைம் காட்டி கொண்டு போங்க, கசரால ஃபைவ் பிரைம்ல இருந்து த்ரீ பிரைம் போகுது பாருங்க ஒரு ஸ்ட்ராண்ட், அதுதான் டெம்ப்ளேட். கசரால கொண்டு போங்க அங்க ஃபைவ் பிரைம் எது மேல், அதான் இந்த இதுல போய் பாருங்க அப்படின்னு கொண்டு போங்க முடிவான பாருங்க போகுது, அதுதான் அங்க மாறிக்கொண்டு போய் ஐயோ இல்ல என்ன செய்யுது பாருங்க சரியான முறையில. இதுல என்டிபி என்ன சொல்லி பாச்சுக்கலாம் பார்த்து உங்களுக்கு புதுன மாதிரி கனவுல கேட்கிறத உண்மையா உங்களுக்கு தெரியும். நியூக்ளியோ சைட் படிச்சீங்களா இல்ல பிள்ளைகள், நியூக்ளியோ சைட் ரெண்டா என்ன நைட்ரஜன் பேஸும் சுகரும் பென்டோ சுகரும் சேர்ந்தா நியூக்ளியோ சைட், அதோட ஒரு பாஸ்பேட் சேர்ந்தா நியூக்ளியோ டைட். இதுல மூன்று பாஸ்பேட் சேர்ந்துருக்கு. இப்ப குவானின்ல வளம ஒரு பாஸ்பேட் தான் இருக்குது, அப்ப குவானின் ட்ரை பாஸ்பேட், சைட்டோசின் ட்ரை பாஸ்பேட், ஜுராசில் ட்ரை பாஸ்பேட், அடினின் ட்ரை பாஸ்பேட், அதான் இதுல போய் இணை. அங்க உங்களுக்கு சொன்ன டிஎன்ஏல எப்பவும் நியூக்ளியோடைட் வந்து இணையக்க ட்ரைபாஸ்பேட்டா வந்து அந்த ரெண்டு பாஸ்பேட் கடைசி ரெண்டு பாஸ்பேட்டும் உடைஞ்சு சக்தியை கொடுக்கும், எனர்ஜியை கொடுக்கும், கொடுக்க கடைசியில ஒரு நியூக்ளியோடைட் தான் போய் இணையப்போ அடிஷனல் ரெண்டு பாஸ்பேட்டும் எனர்ஜிக்காக. அப்ப இங்க நேரடி ஏடிபி பயன்படுத்த இல்ல, நியூக்ளியோடைட்ஸ் வந்து ட்ரைபாஸ்பேட்டா வந்து கடைசி ரெண்டு பாஸ்பேட்டும் உடைஞ்சு வர எனர்ஜியை பாவச்சு இந்த இதுல வந்து ஜாயின் பண்ணும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு நியூக்ளியோடைட் தான் நினைய போது அந்த அடிஷனல் ட்ரை பாஸ்பேட்ல வர மிச்சம் ரெண்டு பாஸ்பேட் இப்ப ஏடிபில வர மாதிரி. சரிதான், இது நியூக்ளியோடைட்டும் ட்ரை பாஸ்பேட்டா தான் வரும். சரிதான், அப்ப உங்களுக்கு தெரியும் ஜுராசின் ஜுராசல் ட்ரை பாஸ்பேட், அடினின் ட்ரை பாஸ்பேட், சைட்டோசின் ட்ரை சிடிபி என்ன சொல்றது, சைட்டோசின் ட்ரை பாஸ்பேட், ஜிடிபி என்ன சொல்றது, குவாரின் ட்ரை பாஸ்பேட், ஜூடிபி என்ன சொல்றது, ஜுராசல் ட்ரை பாஸ்பேட். அப்ப அதெல்லாம் அதுல ஜாயின் பண்ண போகும் பாருங்க. நியூக்ளியோடைட் பீயிங் அடட் டு த த்ரீ பிரைம் இன் ஆஃப் த ஆர்என்ஏ, சரி ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்த மாதிரி தான் டிஎன்ஏ த்ரீ பிரைம் என்று தான் சேரும். ஆர்என்ஏ பாலிமரேசம் புது ரைபோநியூக்ளியோடைட் த்ரீ பிரைம் என்று தான் சேர்க்கும். ஆனா அது இன்னொன்னு முனைக்கு தான் சேர்க்கும், தனியா முதல் முதல் சேர்க்க மாட்டேன், இது தானே முதல்ல இருந்து சேர்த்து கொண்டு இதுக்கு ஒரு பிரைமர் தேவையில்லை. அப்ப ஆர்என்ஏ தொகுப்புக்கு எம்ஆர்என்ஏ தொகுப்புக்கு பிரைமர் தேவையில்லை பாருங்க. இதுல அன்வைண்டிங் டிஎன்ஏ நடக்குது, அங்கால நடக்குது ரீவைண்டிங். ஐயன் பாலிமரேஸ் எந்த திசையில மூவ் பண்ணுதோ அந்த திசையில முன்னுக்கு அன்வைண்டிங் நடந்துட்டு போகும், ஒப்போசிட் டிரெக்ஷன் அந்த பாலிமரேசின் மூவ் பண்ணி கொண்டு போக பின்பக்கமாக ரீவைண்டிங் நடக்கும். இது எலோங்கேஷன். அடுத்த கட்டம் டெர்மினேஷன் பாருங்க, இதை ஒரு வாட்ச் போடும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் அட் காம்ப்ளிமெண்டரி ரைபோநியூக்ளியோடைட்ஸ் அகைன்ஸ்ட் தி டெம்ப்ளேட் டிஎன்ஏ எங்கிருந்து 5 பிரைம் டு 3 பிரைம் டிரெக்ஷன் அன்டில் இட் ரீச்சஸ் தி டெர்மினேஷன் சைட், அதோட நின்றுடும். அதோட ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடந்துடும். தி டூ ஸ்ட்ராண்ட் ரீவைண்ட் திருப்பி அது முருகு ரீவைண்ட் அட் த அதேன் சரி டெர்மினேஷன். இன் டூ கரியோட்ஸ் நியூலி சிந்தசைஸ் த்ரீ எம்ஆர்என்ஏ இஸ் சப்ஜெக்டட் டு ஆர்என்ஏ ப்ரோசஸிங். அது உங்களுக்கு சொல்லி தந்துடுறான் என்ன, கேப்பிங் நடக்குது, டெய்லிங் நடக்குது, ப்ரோசஸிங் நடக்குது, சாரி ஸ்பிளைசிங் நடக்குது. கேப்பிங் என்றால் ஒரு குவானின் கேப்பை போடுது, டெய்லிங் என்றால் ஒரு 200-300 அடினின் பேஸ் சீக்வன்ஸ் இணைக்குது. அந்த கேப்பிங் ரீஜன் வந்து ரெண்டு குதவப்போது ஒன்று நியூக்ளியஸின் ஆக்டிவிட்டி தடுக்குது, நடக்கே
மொழிபெயர்ப்பு நடக்கும். முதல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து பின் டிரான்ஸ்லேட் நடந்து ரெண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சியாக நடக்கல, ஒரே காலத்தில் நடக்கும். சண்டு நடக்கிறது அங்கே சைட்டை சொல்லல, சைட்டை பிரதேசத்தில் குளியூரில். அப்ப வெவ்வேறு இடங்களே இல்லை. இங்க பாருங்க ஜூக்கரி விட்டார் என்ன நடக்குது, வித்தியாசத்தை பாருங்க. ப்ரீ எம்ஆர்என்ஏ வருது, அது பேருந்து கரண் உண்டுள்ளக்குள்ளால நியூக்ளியர் போஸ்டுக்குள்ளால ஆர்என்ஏ வருது, மெச்சு ஆர்என்ஏ வருது. ஆனா புரோகரியோட்டில் இந்த ப்ரீ எம்ஆர்என்ஏ என்ற விளையாட்டு இல்லை. அப்ப ப்ரீ எம்ஆர்என்ஏ மெச்சு எம்ஆர்என்ஏ வர நிகழ்ச்சிக்கு பெயர் ப்ரோசஸிங். அந்த ப்ரோசஸிங் புரோகரியோட்டால இல்லை, சரிதான விளையில. அடுத்த நீங்க பாருங்க இன்னொரு வித்தியாசம், அங்க எல்லாம் சைட்டோபிளாசம் நடந்தது, இங்க பாருங்க டிரான்ஸ்லேஷன் நடக்கிறது சைட்டோ சொல்லல, மற்றது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தது கருவுகள் நியூக்ளியஸ்ல, மொழிபெயர்ப்பு நடந்தது சைட்டோ சொல்லல. அங்க ரெண்டு முறை இடத்துல அங்க வந்து டிரான்ஸ்லேஷன் எப்ப நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கவே துவங்கிட்டு. அங்க பாருங்க முழுசா டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிய இல்லை, பாருங்க ரைபோசோம் எல்லாம் உடைஞ்சு புரோட்டீன் உருவாக்கி கொண்டு போகுது. இங்க பாருங்க அந்த எம்ஆர்என்ஏ வரைக்குள்ள ரைபோசோம் இணையில் அதெல்லாம் மெச்சூர் பண்ணி சைட்டோ சொல்லுக்கு வந்துதான் ரைபோசோம் இணைஞ்சு புரோட்டீன் வருது. அப்ப இங்க ரெண்டும் ஒரே நிகழ்ச்சியா நடக்கிற இல்லை, அந்த வேறுபாடும் உங்களுக்கு சாட்டா போட்டு தந்திருக்கேன் பாருங்க. ப்ரோகரியோட்டிவ் பாருங்க, கப்பிள்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற கருத்து என்ன, சாரி கப்பிள்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் இஸ் த ரூல். அதாவது ஒரே நேரத்திலேயே டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் கப்பிள் பண்ணி ஒரே நேரத்தில் நடக்கும். அங்கால பாருங்க கப்பிள் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் பாசிபிள், ஒரே நேரத்தில் நடக்கிறது சந்திப்பம் இல்லை. ஒக்கஸ் இந்த சைட்டோபிளாசம் இது ரெண்டும் அங்கால பாருங்க ஒக்கஸ் இந்த நியூக்ளியஸ், இது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறது நியூக்ளியஸ், அங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறது சைட்டோபிளாசத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷன். இனி தேர் இஸ் நோ டெஃபினிட் ஃபேஸ் ஃபார் இட்ஸ் ஆக்கரன்ஸ், அதாவது வந்து இது நடக்கிறதுக்கு இந்த இடத்துல நடக்கலாம், இது கலவட்டத்தில் கொடுத்துட்டு மெயினா ஜி1 ஜி2ல நடக்கும் செல் சைக்கிள்ல. அடுத்தது சிங்கிள் ஆர்என்ஏ பிரிவு தெரிஞ்சு வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும் ஆர்என்ஏ வந்து மூன்று வகை இருக்கு, ஆர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ. மூன்று ஆர்என்ஏ தனித்தனி பொலிமரேஸால வரும், ஆர்என்ஏ பொலிமரேஸால வரும் யூகரியோடிக்ஸ் இல்லை. ஆர்என்ஏ பொலிமரசில் ஒரு வகை எம்ஆர்என்ஏ உருவாகும், ஆர்என்ஏ பொலிமரசில் இன்னொரு வகை டிஆர்என்ஏ உருவாகும், ஆர்என்ஏ பொலிமரசில் இன்னொரு வகை என்னத்தை ஆர் ஆர்என்ஏ உருவாகும். இங்க ப்ரோகரியோட்டில எல்லா வகை ஆர்என்ஏ டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ ஆர் ஆர்என்ஏ ஒரு ஆர்என்ஏ பொலிமரஸ் எல்லாம் பாருங்க, சிங்கிள் ஆர்என்ஏ பொலிமரேஸ் சிந்தசிஸ் ஆல் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. அங்கால பாருங்க பொலிமரேஸ் 1, 2, 3 என மூன்று வகை இருக்குது, அது ஆர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ. பொலிமரேஸ் 1 வந்து ஆர் ஆர்என்ஏ, பொலிமரேஸ் 2 வந்து எம்ஆர்என்ஏ, பொலிமரேஸ் 3 வந்து ஆர்என்ஏ, பொலிமரேஸ் 3 வந்து டிஆர்என்ஏ உருவாக்கு, ஆர்என்ஏ பொலிமரேஸ் 2 வந்து எம்ஆர்என்ஏ உருவாக்கு, அப்படி உருவாக்கு. இங்க அப்படி இல்லை, ஒரு வகை நீங்க அங்க படிச்சிருப்பீங்க ப்ரோகாரியோட்ஸ்ல படிச்சிருப்பீங்க பிள்ளைல, அதாவது என்ன டொமைன் ஆர்க்கியா, டொமைன் பாக்டீரியா, சரிதானே, டொமைன் யூகரியால படிச்சிருப்பீங்க, ஒரு வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ் மட்டும், இங்க பல வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ் படிச்சிருப்பீங்க அதானே, சரிதானே. இனி நாங்க டிரான்ஸ்லேஷனுக்கு வருவோம். இப்ப டிரான்ஸ்லேஷனுக்கு முன்னம் பிள்ளைகள் டிரான்ஸ்லேஷன் என்ன உங்களுக்கு எழுதி படிப்பீங்களா, கொஞ்சம் நான் எல்லாம் ரெடியா இருந்தேன் இல்ல குழப்பம் இது நான் அந்தரத்தில் இருக்கிறேன். சரி உங்களுக்கு தெரியும் இந்த டிரான்ஸ்லேஷன் என்னட் பார்ப்போம். இப்ப என்ன நடக்க போகுது, அந்த எம்ஆர்என்ஏ மெச்சுவர்னி வந்துட்டு சைட்டை சொல்லு ஜூக்ரடிக்ஸ் இல்ல பார்ப்போம், அந்த ஒவ்வொரு கோடோனு கேட்ட மாதிரியும் அதுல நிறைய கோடோன் இருக்கு, இப்ப இன்ட்ரோன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அந்த ஒவ்வொரு கோடோனும் ஒவ்வொரு அமினோடத்தை குறிக்க போகுது, அந்தந்த அமினோடத்தை போட்டு 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 பொலிபெப்டைட் உருவாக்கும். இந்த கோடோன் இன்னும் அமினோடத்தை குறிக்கும்ன்றதை மொழிபெயர்க்க வேணும், அதாவது கோடோனை வாசிக்க வேணும். அந்த கோடோனை வாசிக்கக்கூடிய ஆற்றல் ரைபோசோம் தான் இருக்கு. அப்ப ரைபோசோம் தான் என்ன செய்யும், கோடோன் ரீட் பண்ணும். இப்ப ஏஜூஜி என்ன மெதியோ 9, இப்ப சும்மா சொல்லணும் ஏஜூஜு சொன்னா, ஏஜூஜு சொன்னா லைசின், சிஏ என்றா அது கிளைசின் என்று, அப்படி அந்த கோடோன்கள் என்னென்ன அமினோடத்தை சும்மா சொல்ல முடியுது. அப்ப ஒவ்வொரு கோடோன் அது பாடமாக தெரியும், ஒவ்வொரு கோடோனும் என்னென்ன அமினத்தை குறிக்கும்ன்றது ஆர் ரீட் பண்ணும் வாசிச்சு சொல்லும் இந்நேரத்தான் சொல்லப்படுதுண்டு. நம்மளுக்கு சொன்ன கடையில அந்த பிசினஸுக்கான பிரைஸ் கோடை வந்து அங்க உள்ள முதலாளிக்கும் வேலை செய்கிற கொஞ்சம் பேரும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த கோடோனை வாசிக்கிற ஆற்றல் வந்து ரைபோசோம் தான் தெரியும், அப்ப ரீட் பண்ணுவேன். இனி ரீட் பண்ண பிறகு அந்த புதிய அமினோவிலத்தை கொண்டு வந்து ரைபோசோம் கொடுக்கும், ஏன் ரைபோசோம் தான் ஜாயின் பண்ண போற ஒரு அமினோசிட்டி. அப்ப ரைபோசோமின் வேலை கோடோனை வாசித்து அந்த கோடோனுக்குரிய அமினோவிலங்களை இணைச்சு பல்பெப்டைட்டை உருவாக்குறது ஆற்ற வேலை ரைபோசோமின். அப்ப ரைபோசோம் தொழில் வந்து பல்பெப்டைட்டை உருவாக்குறது, ரெண்டாயிரம் அமினோவிலங்களுக்கு இடையில
பெப்டைட் பிணைப்பை உருவாக்கு, ஒவ்வொரு அமினோ அமிலத்துக்கு இடையில பெப்டைட் பிணைப்பை உருவாக்கி உருவாக்கி பல் பெப்டைட் சங்கிலி தோன்றுகிறது ரைபோசோம். கோடோனை வாசிச்சு என்னென்ன அமிலம் மரபணும் என்று யோசிச்சதும் ரைபோசோம். ஆனா ரைபோசோமுக்கு இருந்த இடத்துல கொண்டு அந்த இன்ன அமினோலம் தேவையுன்ற சொல்லி கொண்டு கொடுக்கறது வந்து டிஆர். இப்ப ரைபோசோம் வாசிச்சு பிடிச்சு சொல்லும் இதை கொண்டு வாங்கும். சில வேளையில் பாருங்க அந்த மெக்கானிக்காக எல்லாம் போனால் சின்ன பொடியல் நிற்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த அவர் உதவியெல்லாம் வச்சிருப்பார். அவர் அந்த சொல்லிக்கொண்டு எட்டாம் நம்பர் சாவி என்ன உடனே கொண்டு கொடுப்பான். இதை விட்டுட்டு மற்றது குரட்டை இடம்னா குரட்டை கொண்டு கொடுப்பான். அப்ப அந்த அவன் சொல்ற ஒவ்வொரு குறியீடு இப்ப சின்ன ஷார்ட் இன்ஃபார்ம்ல சொல்லுவேன் அவர் இடையில சொல்றபடி அந்த படியுமே தெரியும் நாங்கள் ஆண்டு பார்த்து கொடுக்க வேண்டிய. அப்ப அந்த பாயிண்ட வேலை வந்து இவர்கிட்ட கொண்டு கொடுக்குறதா. அதே மாதிரி அந்த கோடோன் வாசிக்கப்பட்டு ரைபோசோம் சொல்லிக்கல என்னென்ன அமினோ அமிலம் என்றதை பார்த்து கோடோன் சொல்லும், இந்த ரைபோசோம் சொல்லும் அந்த கோடோன் அமினோ அமிலம் லைசினை கொண்டாட்டால் அந்த ரைபோசோம் கொண்டு லைசினை கொடுக்கிறாள் டிஆர்என்ஏ. இப்ப இந்த டிஆர்என்ஏ இந்த கட்டமைப்பு இருக்க நாங்க பார்ப்போம். டிஆர்என்ஏ போடுங்க டிஆர்என்ஏ. இது நீங்கள் ஜூனிட் 2ல இதே படம் கிடக்கு, திருப்பி ரீகால் பண்ணுங்க. டிஆர்என்ஏ வந்து உங்களுக்கு தெரியும் ஆர்என்ஏ வந்து ஒரு கிளை தான், ஒரு பட்டிகை தான், டேட்டா பட்டிகா இல்ல. இங்க பாருங்க ஃபைவ் பிரைம் எடுத்து வாங்கி பார்த்துட்டு போங்க அப்படியே இதுல காட்டுங்க உங்கள்ட்ட ஹைலைட்ல ஃபைவ் பிரைம் எடுத்து தொடர்ந்து அப்படியே என்ன செய்யுது மடிஞ்சு 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 ஃபைவ் பிரைம்ல இருந்து வாங்க போகுது அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு. இதை சொல்ல லூப்னு சொல்றது ஒரு லூப், இது ரெண்டாவது லூப், இது அடுத்த சின்ன லூப் ஒன்று, மூன்றாவது லூப், இனி பெரிய நாலாவது லூப், அதுல போய் த்ரீ பிரைம்ல முடியுது. இந்த இப்படி நாலு லூப்பை கொண்டிருக்குது. அந்த மடிகிற இடங்கள்ல பாருங்க ஹைட்ரஜன் பாண்ட் வருது, மூரச்சோடு விதிப்படி வருது. எப்படி அடினுக்கும் இங்க தைமின் இல்ல, குவானினுக்கும் சாரி ஜுராசிலுக்கும் சைட்டோசினுக்கும் குவானினுக்கும் சிஜிக்கும் ஏ ஜூவுக்கும் இங்க ஏ டி அல்ல. இப்ப மூலச்சோடு விதியின்படி இங்க அடினோட ஜுராசில் ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டாக ஜாயின் பண்ணும், இங்க தைமின் இல்ல, குவானினோட சைட்டோசின் மூன்று ஹைட்ரஜன் பாண்டாக இணையும். அப்ப இப்படி இடக்கடை அதை மடிஞ்சு ஒற்றையுள்ளதான் அனைத்து செய்யுது. சில இடங்கள்ல மட்டும் ஹைட்ரஜன் பாண்டால அந்த ரெண்டு பட்டியும் இணையுது, அதுக்கு ரெண்டு பட்டி இல்ல ஒரு பட்டிகை தான். இந்த த்ரீ பிரைம் இருக்கு இல்ல பாருங்க, அக்செப்டர் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, அக்செப்டர்னா வாங்குறா ஆர் அக்செப்ட் பண்ண போறேன், இதெல்லாம் அந்த அமினோவிலம் வந்து ஜாயின் பண்ணு. உங்களுக்கு தெரியும் புரோட்டீன் சிந்தசில இத்தனை அமினோவிலம் இருக்குது, இருபது அமினோவிலம் இருக்கு. ஆனா அந்த இருபது அமினோவிலம் எத்தனை கோடோன்லாம் குறிக்கப்படுது, அறுபத்தொன்று. அண்டை சொல்லி தானே மூன்று கோடோன், ஜூ ஏ ஏ ஜூ ஜி ஏ ஜூ ஏ ஜி. திருப்பி சொல்றேன் இல்லையா, ஜூ ஏ ஏ ஒரு ஒரு கோடம், அடுத்த ஜூ ஏஜி அடுத்த கோடம், அடுத்த ஜூ ஜி ஏ, இந்த மூன்று கோடோனும் எந்த அமினோ இதுபானமா இருக்கணும், எந்த அமினோசிட்டையும் குறிக்கிறீங்க. இதை சொன்னா நிறுத்தும் கோடம் அல்லது முடித்து வைக்கும் கோடம்னு சொல்றது. அப்ப அந்த கோடம் தவிர அதுக்கு டிஆர்என்ஏ தேவையில்லை, நான் அமினோ குறிக்கிறேன். மிச்சம் அறுபத்தொரு கோடோனுக்கும் உரிய அமினோலத்தை கொண்டு வரக்கு டிஆர்என்ஏ இருக்கு. அப்ப இதுல பாருங்க கீழே இருக்குது ஆன்டி கோடோன்ற வசனம். அது என்ன ஆன்டி கோடோன் என்றால் இந்த டிஆர்என்ஏ எந்த அமினோலத்தை கொண்டு வருதோ சரிதான். அதுல இப்படி யோசிங்க, இந்த ஆன்டி கோடோனுக்குரிய கோடோன் சொல்லுங்க, சரி இப்படி சொல்லுங்க எதிர்மறை சொல்லுங்க. இந்த ஆன்டி கோடோன் கோடோன் என்ன, ஏ என்றால் கோடோன் ஜூ, சி என்றா ஜி, மற்ற சி என்ன ஜி. அப்ப என்ன சொல்லுங்க, அவன் ஜூ ஜி 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 ரெண்டு ஜி பிறப்பு ஜூ ஜி ஜி. இந்த இதான் கோடோ, அந்த கோடோனோட ஹைட்ரஜன் பண்டால் இணையக்கூடிய ஆன்டி கோடோ தான் ஜூவுக்கு ஏ இருக்குது, ஜிக்கு சி இருக்குது, ஜிக்கு சி இருக்கு. அப்ப ஜூ ஜி ஜி என்ற அந்த கோடோன் ட்ரிப்ளட் கோடோன், அதான் ட்ரிப்ளட் கோட் அந்த அந்த கோடோன், அது எந்த அமினோலத்தை குறிக்குதோ அதுக்குரிய அந்த அமினோலம் இணையிற இடம் தான் இந்த அக்செப்டஸ்ட். அப்ப அல்ல மாறி சொல்லும் அக்செப்ட் அக்செப்ட் ஸ்டெமில வந்து இணைகிற அமினோமிலம் எந்த கோடோனுக்குரிய அமினோமிலமோ அந்த கோடோனுக்கு எதிரான கோடோன் தான் ஆன்டி கோடோன்றது கோடோன் இல்லை, அந்த கோடோனோட ஹைட்ரஜன் பாண்டால இணையக்கூடியது. ஏன் இந்த செட்டப் பண்ண சொன்னால் ஒரு செக் பண்ணி பார்க்கும். இப்ப இந்த இதுல உதாரண பாருங்க, நான் சுகமான உதாரணம் போறேன், மெத்தியோனைனை போடுறோம். மெத்தியோனைன்னா மெத்தியோனைட் கோடோன் ஏ ஜூஜி. அப்ப மெதியோனைன் முதலாவது தொடக்க கூடம் ஏ ஜூஜி என்றால் ஆன்டி கோடோன் எப்படி இருக்கணும், ஏக்கு இதுல ஜூ வரவணும், ஜூக்கு ஏ வரவணும் சரிதானே. இப்ப ஏக்கு பதிலா பிள்ளை ஆன்டி கோடோன் ஜூ வரும் சரிதான், ஜூக்கு பதிலாக ஆன்டி கோடோன் ஏ வரும், ஜிக்கு பதிலாக சி வரும். அப்ப அப்படி வரும் ஆன்டி கோடோன்.
அப்ப அந்த மெதியோனைனுக்குரிய கோடோன் என்னவோ அதோட ஃபிட் பண்ணக்கூடிய ஆன்டிகோடோன் அந்த மெதியோனைனுக்காக டிஆர்என்ஏ வச்சிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச 61 கோடோன் இருக்கும் ஆன்டிகோடோன். நீங்கள் ஒரு கொள்கலவில் சரிதானே, அது பப்ளிங்னு சொல்லுவாங்க, சொல்லல மாறியும் இந்த சிலவள இணைகிறேன்னு புத்தகம் டீப்பா பார்க்க போனால் தியரட்டிக்கலா பார்க்க போனா அந்த 61 கோடோனுக்கும் 61 ஆன்டிகோடோன் இருக்கும். அப்ப அந்த 61 கோடோனுக்குரிய அமினோ செட்டையும் 61 டிஆர்என்ஏ காவுண்டா நீங்க நெப்பீங்களே, உங்களுக்கு தேவையில்லை கோடோனின் நம்பர் அப்படி கேட்கல. இப்ப நாங்கள் ஒரு கேள்வி போடலாது, கலங்கள்ல இத்தனை வகையான டிஆர்என்ஏ கொள்கைகள் இருக்காண்டா சரி 61, ஆனா கட்டாயம் 61 கோடோன் இல்லை. சிலவளில இந்த ஆன்டிகோடோனும் கோடோனும் ஃபிட் பண்ணிக்க மூலச்சோடி விதியின் படி இல்லாமலும் பொருந்ததுன்னு சொல்றாங்க. அதனால ஒரு 50 கிட்ட டிஆர்என்ஏ இருக்கணும் போறாங்க புத்தகங்கள்ல. உங்களுக்கு அவ்வளவு டீப்பா வேண்டாம், உங்களுக்கு தெரிய வேணும். அப்படி பாடமாக்கி விட்டாங்க கொள்ளுகை அளவில் 61 கோடோனுக்கும் பொருந்தக்கூடிய ஆன்டிகோடோனுக்கும் இப்போதான் எச்சக்கொள்ளும். இனி அடுத்த ரைபோசோம் ஸ்ட்ரக்சரையும் பார்ப்போம், அடுத்த கிளாஸ் படிக்கக்கூடிய இலகுவா வசதிக்காக இந்த ரைபோசோம் கட்டவே பாருங்க. அது முந்தி படிச்சு நீங்க சின்ன யூனிட் 2 இந்த ரைபோசோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு சப் யூனிட் இருக்கு, ஒன்று சிமோல் சப் யூனிட் வேற லார்ஜ் சப் யூனிட். இது வந்து எப்படின்னா எம்ஆர்என்ஏக்கு மேலாம் ஜாயின் பண்ணும், ரெண்டு சப் யூனிட்டும் ஜாயின் பண்ணாது ஒன்றோட இணைஞ்சாத்தான் அது ஃபங்க்ஷனல் தொழிற்பாட்டுக்குரிய ரைபோசோம். எப்ப தொழிற்பாட்டுக்குரிய ரைபோசோம் வரும் என்றால் எம்ஆர்என்ஏக்கு மேலாம் ரெண்டு பேரும் இணைக்கும், சும்மா இணையாயிரு சும்மா தனித்தனியா ரெண்டு பேரும். இப்ப எம்ஆர்என்ஏ கண்ட உடனே சிமோல் சப் யூனிட் வந்து இணைய சேர்ந்து அந்த எம்ஆர்என்ஏக்கு மேல வந்து லார்ஜ் சப் யூனிட் இணையும். அந்த லார்ஜ் சப் யூனிட்ல மூன்று கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பிள்ளை, ஒன்று இ எக்ஸிட் கம்பார்ட்மெண்ட் சொல்றது, முதலாவது கம்பார்ட்மெண்ட் இ, மற்றது பி கம்பார்ட்மெண்ட் சொல்றது அடுத்த கிளாஸ் சொல்லி தருவேன், அடுத்தது ஏ கம்பார்ட்மெண்ட் சொல்றது. அப்ப லார்ஜ் சப் யூனிட் மூன்று கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்கு, அதோட ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லுதெல்லாம் இ கம்பார்ட்மெண்ட் பி ஏன்னு மூன்று மூன்று அறைகள் இருக்கும் லார்ஜ் சப் யூனிட்ல. சரி அதோட ஃபங்க்ஷன் பேர் சொல்லலாம், காரணம் சில கிடக்கு ரைபோசோம் ஹேஸ் அண்ட் எம்ஆர்என்ஏ பைண்டிங் சைட், அதான் அதெல்லாம் போயிடுது அதெல்லாம் இன்னும் போகுது சொன்ன கெப் ஜி கே பண்ணாதான் பைண்டிங் சைட் வச்சிருக்கும். 3 டிஆர்என்ஏ பைண்டிங் சைட், அதாவது மூன்று இடத்துல டிஆர்என்ஏ பைண்ட் பண்ணலாம், ஒன்று இ சைட் மற்ற பி சைட் மற்ற ஏ சைட், அது லார்ஜ் சப் யூனிட்ல வரும். சரி தானே, காரணம் ஏ வந்து அமைனோ எசைல் டிஆர்என்ஏ இணைகிற பகுதி, பி வந்து பெப்டிடைல் டிஆர்என்ஏ இணைகிற பகுதி, மற்ற இ வந்து எக்ஸிட் பகுதி, அதுலயும் டிஆர்என்ஏ இணைஞ்சு வெளியால போகும். நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம், அதை பற்றி பயப்படாதீங்க. நேரம் நெருங்கிட்டது, இன்றைக்கும் கொஞ்சம் விடகிறோம் வந்துட்டு உங்களுக்கு அந்த கீறி படிப்புகளாக போயிட்டு அடுத்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அநியமாக ஒரு ஒரு முக்கியமாக நான் யோசிக்கிறேன்டா உங்களுக்கு அந்த ஞாபகப்படுத்துறது பிரச்சனை பரீட்சையில. அப்போ ஒரு பரீட்சையில நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டி வர பண்ணிக்கோம், நல்ல காரியம் ரெண்டு முறை தான் காண பண்ணிக்கிறேன். இனி அவையில நேரத்தை பொறுத்தது ஞாயிற்றுக்கிழமை உங்களோட ரீலோட்